Hi friends, welcome back to my channel. In this video, we will see a Captcha entry website. In this website, Captcha entry is available. Videos and ads watch. You can earn amount. You can earn amount instant. You can withdraw amount. So, you can wait for it. Instant. You can earn amount. Withdraw. In this website, you can work. You can earn. You can withdraw. You can details full. I will add in this video. That is why live withdraw. Video full. Skip and watch. Video. முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஸ்மார்ட் பிசினஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். மறக்காம இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி புது புது மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் சென்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்துட்டோன்னா நம்ம அன்லிமிட்டடாக கேப்சாஸ் என்ட்ரி பண்ணி நம்மளோட லைட் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய லைட் காயின்ஸை இன்ஸ்டண்ட்டாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நான் லைவாகவே எப்படி வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோட பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் லைவாகவே காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் கேப்சா என்ட்ரி மட்டும் இல்லாமல் வீடியோஸ் வாட்ச் பண்ணியும் ஷார்ட் அர்னிங்ஸை வாட்ச் பண்ணி நம்மளால அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது என்னங்கிறத நம்ம வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வெப்சைட்ல நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத பாத்திரலாம். ரிஜிஸ்டர் பண்றதுக்காக இங்க கீழே ரிஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஐ எம் நாட் ரோபோட்னு ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவை டிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டன்டாவே இந்த வெப்சைட்ல சைன் அப் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்தோடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் இது போல தான் கொடுத்திருப்பாங்க. டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குதுங்கிறத காமிச்சிருப்பாங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா 665 காயின்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வெப்சைட்ல மினிமம் வித்ட்ராவல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 காயின்ஸ் தான். 10 காயின்ஸ் இருந்தாலே உங்களோட ஃபாசட் பே அக்கௌண்ட்டுக்கு நீங்க இன்ஸ்டன்டாவே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது எப்படி வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோட எண்ட்ல நான் லைவாவே காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுங்கிறத பாத்திரலாம். இங்க சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன்ல ஏர்ன் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா மேனுவல் ஃபேசட். ஓகேங்களா? சோ இங்க மேனுவல் ஃபேசட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கேப்சாஸ் வந்து என்ட்ரி பண்ண போறோம். சோ அதே மாதிரி இங்க எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு கேப்சா என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 காயின் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு கேப்சா என்ட்ரி பண்ணி கூட உங்களோட அமௌண்ட்டை இன்ஸ்டன்ட்டாவே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 10 லட்சம் கிளைம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த கிளைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், இந்த வெப்சைட்ல நம்மளுக்கு என்ன ஏர்னிங் மெத்தட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபேசட். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபேசட்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணனும் இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபேசட் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா? சோ இங்க கீழ பாத்தீங்கன்னா டைம் செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். அதாவது 30 செகண்ட்ஸ் ஒருக்கா உங்களால ஃப்ரீயாவே எந்த ஒரு ஒர்க்கும் எந்த ஒரு கிளிக்குமே பண்ணாம 10 காயின்ஸ் வந்து உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ 30 செகண்ட்ஸ் ஒருக்கா உங்களால ஆட்டோ ஃபேசட் வந்து உங்களால பண்ண முடியும். நீங்க ஜஸ்ட் இந்த ஆட்டோ ஃபேசரை கிளிக் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்துட்டாலே போதும். ஓகேங்களா? சோ நீங்க எதையுமே கிளிக் பண்ண வேண்டாம். இங்க ஆட்டோ ஃபேசரை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் ஒருக்கா உங்களுக்கு 10 காயின்ஸ் உங்களோட வேலெட்ல ஆட் ஆயிட்டே வரும். ஓகேங்களா? இப்ப பாத்துட்டீங்கன்னா என்னோட 10 காயின்ஸ் வந்து என்னோட வேலெட்ல ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இது மாதிரி உங்களால 30 செகண்ட்ஸ் ஒருக்கா எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாம 10 காயின்ஸ் வந்து உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். இங்க நீங்க கேப்சா ட்ரை பண்றதுக்கு உங்களுக்கு எந்தவித டைம் லிமிட்டும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க அன்லிமிட்டடா உங்களோட கேப்சாஸ் வந்து நீங்க டைப் பண்ணிட்டே வரலாம். அன்லிமிட்டடா நீங்க காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேப்சாக்கும் பாத்தீங்கன்னா 60 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இதுல எப்படி கேப்சா என்ட்ரி பண்ணுங்கிறத பாத்திரலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கேப்சாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்க என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நீங்க கீழே வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் உங்க ஒர்க். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஐ எம் நாட் ரோபோட்ங்கிற கேப்சாவை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை வரிசையை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 005ங்கிற கேப்சா எனக்கு கொடுத்துருக்காங்க. சோ இது ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 505, சோ அது இங்க இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். சோ மூணாவதா பாத்தீங்கன்னா 101, அது இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வரிசையா கேப்சாஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க கீழே பாத்தீங்கன்னா கலெக்ட் யுவர் ரிவார்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் நம்மளோட வேலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா ஏன் இப்ப லைவாவே உங்களுக்கு ஒரு கேப்சா வந்து டைப் பண்ணி காமிச்சேன். இந்த கேப்சா நான் டைப் பண்ணதுக்கு 60 காயின்ஸ் வந்து என்னோட வேலெட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அன்லிமிட்டடா கேப்சாஸ் வந்து டைப் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அன்லிமிட்டடா கேப்சாஸ் வந்து டைப் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா?
மூணாவதா இந்த வெப்சைட்ல நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் லிங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். இங்க சைட்ல ஷார்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பெர் டேக்கு 10-20 ஷார்ட் லிங்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி நம்மளால காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 10 லிங்க்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 10 லிங்க்ஸோட டோட்டல் ஏர்னிங் காயின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 5365 காயின்ஸ் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ இங்க ஷார்ட் லிங்க்ஸ் மூலமா நம்ம எப்படி ஏர்ன் பண்ணும், எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பாத்திரலாம். இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிங்க் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு 551 காயின்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த காயின்ஸை நம்ம கலெக்ட் பண்றதுக்காக இங்க சைட்ல கோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கோ ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா, சோ இதுல தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பேஜ்ல நம்மளுக்கு லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதுல உங்களுக்கு லிங்க் இல்ல அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேஜை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த கோ ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. ஓகேங்களா, சோ இதுல ஐ எம் நாட் ரோபோட் ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. சோ இந்த கேப்சாவை நம்ம டிக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஷார்ட் லிங்க்ல பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேஜ்ல போயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சோ சிம்பிளா தான் இருக்கும் ஸ்டெப்ஸ். நீங்க ஒவ்வொரு பேஜா உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கேப்சாஸ் வந்து உங்களால டைப் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. சோ இந்த கேப்சாவை நம்ம என்னங்கிறத கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கலாம். இங்க நம்ம கேப்சாவை டைப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கிளிக் ஹியர் டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா, சோ நிறைய ஆட்ஸ் வரும். சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் மூலமா தான் நம்மளுக்கு பேமெண்ட்ங்கிறத கொடுப்பாங்க. சோ அதனால சோ உங்களுக்கு ஆட்ஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சோ நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம லிங்க் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. சோ இப்ப இங்க செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சோம்னா நம்மளோட லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சொன்ன 550 காயின்ஸ் நம்மளோட வேலெட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. கீழே பாத்தீங்கன்னா கெட்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கெட்லிங் ஆப்ஷன் வர வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். சோ அதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இந்த கெட்லிங் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது சோ உங்களுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட காயின்ஸ் வந்து நம்மளோட வேலெட்ல ஆட் பண்ணிடுவாங்க. இப்ப பாத்துட்டோம்னா நம்ம ஷார்ட் லிங்கை கிளிக் பண்ணதுக்கான காயின்ஸ் வந்து என்னோட வேலெட்ல ஆட் பண்ணிட்டாங்க. அதாச்சும் அந்த கெட்லிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் இல்லையா. சோ கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ அதனால அதுக்குள்ள காயின்ஸ் வந்து நம்மளோட வேலெட்ல ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா, சோ இதை நீங்க ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த காயின்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட வேலெட்ல ஆட் ஆயிருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 9 லிங்க்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு சோ 10-20 லிங்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்க இந்த கெட்லிங் ஆப்ஷன் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட காயின்ஸ் வந்து உங்களோட வாலெட்ல ஆட் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்டா இந்த வெப்சைட்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க சைட்ல பிடிசின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதாச்சும் இந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ் வாட்ச் பண்ணி நம்ம காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்றது. ஓகேங்களா, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 3 வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பப்ப நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சோ இந்த 3 ஆட்ஸ் வாட்ச் பண்றதுனால நம்மளால எவ்வளவு காயின்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா சோ 115 காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க வீடியோஸ் வாட்ச் பண்றதுக்காக இங்க கீழே பாத்தீங்கன்னா கோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த கோ ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பாக்குறதுனால நம்மளுக்கு 45 காயின்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, சோ இங்க கோ ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணோம்னா இன்னொரு பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல வந்து செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிளே ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா, சோ இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா இந்த பேஜ்ல வெயிட் பண்ணி ஆகணும். இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பேஜ்ல வெயிட் பண்ணுங்க, வேற பேஜுக்கு நீங்க போயிடாதீங்க. ஓகேங்களா, சோ வேற பேஜுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கான காயின்ஸ் வந்து நம்மளோட வேலெட்ல ஆட் பண்ண மாட்டாங்க. சோ அதனால இது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவை நீங்க டிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இப்ப பாத்துட்டோம்னா எனக்கு ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சா கொடுத்துட்டு வெரிஃபைன்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோ நம்மளுக்கான காயின்ஸ் வந்து நம்மளோட வேலெட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ நம்ம இந்த வீடியோ பார்த்ததுக்கான காயின்ஸ் வந்து 45 காயின்ஸ் வந்து என்னோட வேலெட்ல ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வீடியோஸ் எவ்வளவு ஆட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வாட்ச் பண்ணி உங்களால காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு கேட்டுட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரெஃபரல் லிங்க்ல இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணி அதே மாதிரி அவங்க கேப்சர்ஸ் எல்லாம் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களோட ஏர்னிங்ல இருந்து 20% ஆஃப் கமிஷன் வந்து உங்களோட வேலெட்க்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, சோ உங்களால ரெஃபர் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த வெப்சைட்ல நம்ம ஏர்ன் பண்ணிருக்க காயின்ஸ் நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டீங்கன்னா என்னோட வாலெட்டில் பேலன்ஸ் வந்து 1331 காயின்ஸ் இருக்கு. இதை நான் உங்களுக்கு லைவாகவே வித்ட்ரா பண்ணி ஷோ பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் தான். 10 காயின்ஸ் இருந்தாலே உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த டேஷ்போர்ட் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் செலக்ட் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் லைட் காயினை தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக லைட் காயினுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட்ல இருக்கும், ஓகேங்களா? ஒரு காயின் ஈக்குவல் டு ஒரு சத்தோஷிங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இதுல எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இங்க டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வேலட் ஆர் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. இங்க வேலட் அட்ரஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுல நம்ம என்ன வேலட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபாசட் பேல இருக்கக்கூடிய லைட் காயினோட ரிசீவிங் அட்ரஸ் காப்பி பண்ணி இங்க கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஃபாசட் பேல மட்டும் தான் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும், வேற எந்த வேலட்டையும் நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. சோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாசட் பே வந்து வந்துருங்க, ஓகேங்களா? சோ நீங்க இது வரைக்கும் ஃபாசட் பேல உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சோ ஃபாசட் பேல உங்களுக்கான அக்கௌண்ட ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். உங்களோட மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்ட் வச்சு ஈஸியாவே ஃபாசட் பேல உங்களுக்கான அக்கௌண்ட உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ ஃபாசட் பேல நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க சைன் இன் பண்ணி உள்ள வந்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த டெபாசிட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா காயின்ஸோட அட்ரஸும் நீங்க காமிப்பாங்க. இதுல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய காயின் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் காயின், ஓகேங்களா? அதாச்சும் இங்க லைட் காயின் எல்டிசின்னு கொடுத்திருப்பாங்க. இதுதான் பாத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட லைட் காயினோட ரிசீவிங் அட்ரஸ் ஃபாசட் பேல, ஓகேங்களா? சோ இந்த லைட் காயினோட ரிசீவிங் அட்ரஸ் இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி ஆயிரும், ஓகேவா? சோ இங்க காப்பி பண்ண அட்ரஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல இங்க வேலட் ஆர் ஐடின்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ இதுல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டாவே பாத்தீங்கன்னா உங்களோட வேலட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களோட ஃபாசட் பேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப வித்ட்ரா பண்ண 1331 சத்தோஷிஸ் பாத்துட்டீங்கன்னா என்னோட வேலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்ப நம்ம ஃபாசட் பேல அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்கறத இப்ப நம்ம செக் பண்ணிடலாம். இந்த வெப்சைட்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஃபாசட் பேல எனக்கு இன்ஸ்டன்டாவே ரிசீவ் ஆயிருக்கு. அதை நான் உங்களுக்கு லைவாவே ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஃபாசட் பேல இருக்கக்கூடிய என்னோட ரிசீவிங் ஹிஸ்டரி எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அதாச்சும் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த வெப்சைட்டோட நேம்ல இருந்தே தான் பாத்துட்டீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. சோ இங்க நீங்க என்னோட ரிசீவிங் ஹிஸ்டரி நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ நான் வித்ட்ரா பண்ணது பாத்தீங்கன்னா 1331 காயின்ஸ். இந்த 1331 காயின்ஸும் எனக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே ரிசீவ் ஆயிருக்கு. எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸும் கிடையாது, ஓகேங்களா? சோ டோட்டல் காயின்ஸுமே நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க டேட் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்குள்ள டேட்ல தான் பாத்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு, ஓகேங்களா? சோ அதனால நீங்க நம்பி தாராளமா இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணலாம். அதுவும் மினிமம் வித்ட்ரால் ரொம்பவே கம்மியான அமௌண்ட், உங்களால ஈஸியாவே நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சோ உங்களால எவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியுமோ நீங்க ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல வித்ட்ராவல் ஹிஸ்டரி நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க நம்ம வித்ட்ராவல் ஹிஸ்டரி பாக்குறதுக்காக இங்க சைட்ல ஹிஸ்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வித்ராவல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் இப்ப ரெண்டு அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். ரெண்டு அமௌண்ட்டுமே என்னோட ஃபாசட் பேல இன்ஸ்டன்டாவே எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு, ஓகேங்களா? சோ அதனால உங்களால எவ்வளவு காயின்ஸ் முடியுமோ உங்களால ஏர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்லைன் ஸ்மார்ட் பிசினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோட உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். Thank you, friends.